Hi friends, welcome to Tamil 3D Modeling and Animation. நம்ம இந்த வீடியோல பிளெண்டர்ல எப்படி ஒரு போட்டோ ஃப்ரேம் செய்யறதுன்னு பார்க்க போறோம். அங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த கியூவை செலக்ட் பண்ணி இதுக்கு கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. செட் ஆக்சஸ்ல கொஞ்சம் மேலே மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நீங்க கீபோர்டில் எஸ் எழுத்தி எக்ஸ் எழுத்துக்கோங்க. எக்ஸ் ஆக்சஸ்ல ஸ்கேல் ஆகும், கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ எஸ் கொடுத்து இசட் கொடுத்து இசட் ஆக்சஸ்ல கொஞ்சம் பெருசுபடுத்திக்கோங்க, போதும். ஃப்ரண்ட் வந்துக்கோங்க, மேலே தூக்கி சாரி சைடு வந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த வியூ வருதோ அதில் வச்சுக்கோங்க. போதும். கேமரா லைட்டை டிலீட் பண்ணிடுங்க. எக்ஸ் கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம், டிலீட் கீ கொடுத்து நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். எக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிலீட் ஆன் கேட்கும். நீங்கள் இதில் டிலீட்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு டிலீட் ஆயிரும். இப்போ நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எடிட் பண்ணுங்க. அந்த உடனே இந்த ஃபேஸ் செலெக்ஷன் மோட் வைக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஐ கொடுத்து கொஞ்சம் உள்ளே கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. போதும். இப்போ நீங்கள் ஈ கொடுத்து உள்ள கொஞ்சம் எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெளியே எடுத்துக்கோங்க மூவ் பண்ணி. ஓகே போதும். இப்போ நீங்கள் ஃபேஸ் செலக்ட் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஸ்கேல் லைட்டாக ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே போதும். இப்போ நீங்கள் இதில் ஒரு ஃபோட்டோவுக்கு இது முக்கியமாக தேவை ஒரு இமேஜ், அந்த இமேஜை நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். கொஞ்சம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப உள்ள போயிட்டு. உங்களுக்கு தேவை ஒரு இமேஜ், அந்த இமேஜ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் டாக்குமெண்ட் கொஞ்சம் சின்னதாக நம்ம ஸ்கேல் பண்ணிக்கிடுவோம். எக்ஸ் ஆக்சஸில் கொஞ்சம் ஸ்கேல் பண்ணிக்கோங்க. ஓகே போதும். இப்போ நீங்கள் இதுக்கு உள்ள ஒரு இமேஜ் வைக்கணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு வந்து ஃபைல் வந்தீங்கன்னா இதில் இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு சாதாரணமாக இந்த மாதிரி ஃபார்மெட்ஸ் தான் இருக்கும். ஓப்பன் இமேஜஸ் பிளேன்ஸ்னு ஆப்ஷன் இருக்காது. அது நீங்கள் ஆட் பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எடிட் வந்துக்கோங்க. வந்து ப்ரிஃபரன்சஸ் வந்துக்கோங்க. அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்க்கு வந்து இதில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், இம்போர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். இம்போர்ட் இம்போர்ட் அடிச்சோன்னே உங்களுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இமேஜஸ் பிளேன்ஸ்னு இருக்கும். அதில் நீங்கள் ஒரு டிக் அடிச்சுக்கோங்க. நீங்கள் எனேபிள் பண்ணோன்னே நீங்கள் இந்த இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபைலுக்கு வந்தீங்கன்னா இம்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இமேஜஸ் பிளேன்ஸ்னு இருக்கும். எக்ஸ்போர்ட்லேயும் உங்களுக்கு நம்ம இமேஜஸ் பிளேன்ஸ் ஓப்பன் பண்ணல, அதனால் காட்டாது. இமேஜஸ் பிளேன்ஸ் இதில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த இமேஜ் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து ஏதாவது ஒன்று வச்சுக்கிடுறேன். நான் உதாரணத்துக்கு இந்த இமேஜ் வச்சுக்கிடுறேன். டெக்ஸ்டர் வியூ வந்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது தெரியும். ஷேடிங் வியூ வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆர் கொடுத்து ஒய் கொடுத்து நைன்டி கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் வெளியே மூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர் கொடுத்து எக்ஸ் கொடுத்து ஒரு மைனஸ் நைன்டி, சாரி நைன்டி கொடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு வந்துக்கோங்க. இதை கரெக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. எஸ் கொடுத்து கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி கொஞ்சம் பெருசு கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்து இசட் ஆக்சஸில் கொஞ்சம் ஓகே, இது கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுருங்க. இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு கலர் கொடுக்கணும். இந்த செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியல் இருக்கும் இதுக்கு வந்துக்கோங்க. இது ஷேடிங் உபயோகிக்கோங்க. போயிட்டு இதில் ஷிஃப்டியை ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லைன்னா இங்கே ஆடு இருக்கும் இதுக்கு வந்துக்கோங்க. வந்து டெக்ஸ்டர் இருக்கும், இதில் ஒரு இமேஜ் டெக்ஸ்டர்னு இருக்கும், அது ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் உள்ள கலரை நீங்கள் பேஸ் கலரோடு இணைச்சிடுங்க. நெக்ஸ்ட் இதில் ஓப்பன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஒரு மரக்கட்டு மாதிரி டெக்ஸ்டர் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு மெட்டீரியல் நான் வச்சுருக்கேன், அதை நான் கொடுக்க போகிறேன். இதுக்கான லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இந்த இமேஜை. இந்த மாதிரிக்கான லிங்க் நான் கீழே தான் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணுமா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் உள்ளே தள்ளி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம தமிழ் டிடி மாலை இன்டர்நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.